சம்பள விடயத்திற்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இது அரசியல் நோக்கத்திற்காக நாங்கள் செய்யவில்லை. எங்களது மக்களுக்காக வேலை செய்து சம்பளத்தை பெற்றுக் கொடுத்துள்ளோம் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். நம்பகமான பார்வை. இப்ப யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. இதுல வந்து நான் சமீபத்துல பார்த்தேன், இந்த சம்பள நிர்ணய சபை தீர்மானத்துக்கு பிற்பாடு சில அரசியல் தலைவர்கள், தொழிற்சங்க தலைவர்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, இது வந்து ஒரு ஏமாற்றம், இது ஒரு துரோகம் அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாங்க. நான் அவங்க எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான், ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு மனசு வச்சா கட்டாயம் நடக்காது. ஆனா அதே நேரத்துல முழு மனசோட நாங்க வேலை செஞ்சிருக்கோம், சம்பளத்தை பெற்றுக் கொடுத்துருக்கோம். இது மலையக மக்களுக்கும் இன்னைக்கு தெரியுது. ஏன்னா இந்த 1700 சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மே 1 நாங்க வெளியிட்ட வர்த்தமானியில வந்து 1350 அடிப்படை சம்பளமும் 350 ப்ரொடக்டிவிட்டி அலவன்ஸும் சேர்த்து அன்னைக்கு நாங்க வாங்கி தரும் போது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, இல்ல இதுக்கு நாங்களும் ஒத்துழைச்சு வாங்கி கொடுத்தோம், நாங்களும் அழுத்தம் தெரிவிச்சு வாங்கி கொடுத்தோம். ஊடக நண்பர்கள்கிட்ட வெளிப்படையாவே சொல்றேன், இந்த சம்பளத்துக்கு யாரும் வந்து பேர் போட முடியாது. ஏன்னா இது வந்து நாங்க ஒரு அரசியல் நோக்கத்தோட பண்ணல. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், சம்பள நிர்ணய சபையூடாக 1700 சம்பளத்தை பெற்றுக் கொடுத்துள்ளோம். இதற்கு நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவிற்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சம்பள நிர்ணய சபையின் தீர்மானத்திற்கு பின் சில அரசியல் தலைவர்களும் தொழிற்சங்க தலைவர்களும் இது ஒரு ஏமாற்றம், இது ஒரு துரோகம் என தெரிவித்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொள்வது, நாங்கள் முழு மனதுடன் நாங்கள் எங்களது மக்களுக்காக வேலை செய்து சம்பளத்தை பெற்றுக் கொடுத்துள்ளோம். 1700 பொறுத்தவரையில் மே 1 நாங்கள் வெளியிட்ட வர்த்தமானியில் 1350 அடிப்படை சம்பளமும் 350 ஊக்குவிப்பு தொகையும் வழங்கியிருந்தோம். இந்த சம்பள விடயத்தை பெற்றுக் கொடுக்கும் போது நிறைய பேர் சொல்லியிருந்தார்கள், நாங்களும் இதற்கு அழுத்தங்கள் கொடுத்தோம் என கூறுகிறார்கள். நான் வெளிப்படையாக தெரிவிக்கின்றேன், இந்த சம்பள விடயத்திற்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இது அரசியல் நோக்கத்திற்காக நாங்கள் செய்யவில்லை என்றார்.